பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். மறுபடியுமாக நாம் முழுமையாக இந்த ஆன்லைன் ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் மார்னிங் வர்ஷிப் சர்வீஸ். காட் இஸ் கிவன் அஸ் அனதர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வர்ஷிப் டுகெதர். வி ஆர் ஆன்லைன். கம், லெட் அஸ் லுக் டு காட் இன் ப்ரேயர். வாருங்கள், நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Enter his gate with thanksgiving and his courts with praise. Give thanks to him, bless his name. For the Lord is good, his steadfast love endures forever, and his faithfulness to all generations. சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து தேவன் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். Come let us silent for a moment and confess our sins to our Lord Jesus Christ. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதித்து உம்முடைய தேவ செய்தியை கேட்பதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we thank you for forgiving all of our sins. Lord, we thank you for giving this opportunity to worship you. We are one line of Father. Thank you for your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவராக தேவன் வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுதும் சத்தியத்தை கேட்கும் பொழுதும் ஆண்டவரே, அது எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, help us to worship you in spirit and through the Lord. As you're going to hear your word, Lord, we pray that you will speak to us and minister to us through your word of Father. மெய்யாகவே ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வீடுகளை நாங்கள் இருந்து உம்மை ஆராதித்தாலும் கூட ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ளவர் என்று வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 7 நாம் படிப்போம். போற்றிடும் ஆன்மமே என்கிற பாடலை நாம் சேர்ந்து நாம் படிப்போமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் துதி வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம் ஆண்டவரை சந்தோஷமாக நாம் ஆராதிப்போம். ஆண்டவராக தேவன் இந்த துதி நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவருமாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். காம் லெட்ஸ் லுக் டு காட் இன் பிரேயர். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்டர்ஸ் கேட் சண்டேக்காக, ஞாயிறுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை தர நாங்கள் செபிக்கிறோம். ஃபாதர் காட், யூ வாண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் எல்டர்ஸ் கேட் சண்டே. லார்ட், வி ப்ரே தட் கிவ் அஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆ லார்ட். மெய்யாகவே ஆண்டவரே, ஜான் வெஸ்லிக்கு இருந்த அந்த இருதயத்தில் இருந்த அதே விதமான ஒரு அபிஷேகத்தை, ஆண்டவர் அனுபவத்தை எங்களுக்கும் தருமடியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, லார்ட், ஜான் வெஸ்லி ஹட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், த ஹார்ட் வார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ லார்ட். லார்ட், கீவ் அஸ் தட் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாதர். மெய்யாகவே இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, சபைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். லார்ட், வி ஆஸ்கிங் தட் யூ வில் பிரிங் கிரேட் ரிவைவல் இன் அவர் நேஷன், அவர் சர்ச் அண்ட் இன் அவர் பர்சனல் லைஃப் ஆ லார்ட். யூ ஆர் லீவிங் அண்ட் ஆல் மை டி காட், நீ ஜீவிக்கிற தேவனாக மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. மெய்யாகவே ஆண்டவரே, இந்த எல்டகேஸ் ஞாயிறிலே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றமான ஒரு காரியங்களை செய்து ஆண்டவரே, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் நெருங்கி ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்க போகிற செய்திக்காக நன்றி. ஆண்டவராக தேவன் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபாதர், வி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் பிஷப் ராபர்ட் சோலமன் அஸ் ஹி கோயிங் டு ஷேர் ஹிஸ் வேர்ட். ஃபாதர், வி ப்ரே தட் யூ ஸ்பீக் டு அஸ் அ லார்ட். மத்தியிலே ஆண்டவரே, சத்தியத்தை கொண்டு வருகிற பிஷப் ராபர்ட் சோலமனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் மூலமாய் தெளிவாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த கோவிட் வியாதிகள் பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் சுகத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபாதர், வி கோ டு ப்ரே ஃபவர் நேஷன் அஸ் தீஸ் கோவிட் ஸ்ப்ரெடிங் வெரி ஃபாஸ்ட் லார்ட். வி ப்ரே தட் யூ பிரிங் அ கிரேட் ஹீலிங் அ லார்ட். மெய்யாகவே ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்தியா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஃபாதர், வி ஆண்ட் ப்ரே ஃபார் இந்தியா. இந்தியா தேசத்திலே அநேக பாதிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக தேவன் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். லார்ட், வி ப்ரே தட் யூ ஷோ யுவர் கம்பேஷன் டு இந்தியா லார்ட், த பீப்புள் இன் இந்தியா லார்ட். இந்தியா தேசத்திற்கு ஜனங்களுக்கு ஒரு மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே, அவளுக்கு சுகத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உலகம் முழுவதுமாக சுகத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் பாலஸ்தீனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அங்கே ஒரு சமாதானத்தை ஆண்டவரே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்போ லார்ட், யூ ப்ரே ஃபார் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் ஃபாதர், வி ப்ரே தட் யூ பிரிங் பீஸ் அமங் தேம் அ லார்ட். மெய்யாகவே ஆண்டவரே, உலகத்தில் நீ சமாதானத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் தாமே எங்களுக்கு தேவனாக இருந்து நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரின் அருமையான நேரத்திலும் கூட என்னுடைய சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அவர்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உம்முடைய தயவு உம்முடைய பிரசங்களுக்கு முன்பதாக செல்ல நாங்கள் செபிக்கிறோம். அக்கினி மதிலாய் நிற்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, லார்ட், வி ப்ரே ஃபார் ஆல் அவர் மெம்பர்ஸ் இன் டிஎம்ஸ் கேல். லார்ட், வி ப்ரே ஃபார் த ப்ரொடெக்ஷன். லார்ட், வி ப்ரே தட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் தேம் அ லார்ட், கவர் தேம் வித் யுவர் பிளட் ஆஃப் ஃபாதர். மெய்யாகவே ஆண்டவர், உம்முடைய தேவ சமாதான மக்களோடு கூட இருக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சபை ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஃபாதர், வி வாண்ட் டு ப்ரே ஃபார் அவர் சர்ச் மினிஸ்ட்ரிஸ். எல்லா சபை ஊழியங்களும் இந்த காலகட்டங்களிலே ஜூம் மொழியாக ஆன்லைன் மூலமாக நடக்கும் பொழுது கூட ஆண்டவரே, அந்த ஊழியத்திலும் கூட பெருக நாங்கள் செபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, லார்ட், எஸ் வி டூயிங் அவர் மினிஸ்ட்ரி, வி ஆர் ஆன்லைன், வி ஆர் ஜூம், ஆர் ஃபாதர், வி ப்ரே தட் திஸ் மினிஸ்ட்ரி வில் பிரிங் கிரேட் பிளெஸிங் டு த பீப்புள் ஆஃப் ஃபாதர். இந்த ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மெய்யாகவே ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளாக மாற்றி ஆண்டவர் மறுபடியும் நாங்கள் ஆராதிக்க, சபையில் வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இந்த ஆராதனையிலே தெய்வ பிரசுரம் தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கர்த்தர் ஜபத்தை நாம் சேர்ந்து நாம் சொல்லுவோம். லெட்ஸ் ஜாயின் டுகெதர் லார்ட்ஸ் ப்ரேயர். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நடுத்தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன், ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் வேத வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ஸ்கிரிப்சர் ரீடிங். வேத வாசிப்பு லூக்கா 24வது அதிகாரம், வசனங்கள் 13-35 வரை நாம் வாசிக்க நாம் கேட்போம்.
the scripture reading taken from Luke chapter 24 verses 13 to 35 Luka 24 ஆம் அதிகாரம் வசனம் 13 ல இருந்து 35 வரை நாம் வாசிக்க கேட்போம் சாந்தி பாண்டிய அவர்கள் நமக்கு வேதத்தை வாசிப்பார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 முடிய அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு எனும் கிராமத்துக்கு போனார்கள் போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடே ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இப்படி அவர்கள் சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் ஆனாலும் அவரை அறியாத படிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார் அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுதரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான் அவர் எவைகள் என்றார் அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார் நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் அவரே இஸ்ரவேலை மீட்டி இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாயிருக்கிறது ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள் அவரையோ காணவில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்க தரிசிகள் சொன்னவைகள் யாவும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே எழுதிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின தேவ வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அவர்கள் அவரை நோக்கி நீங்கள் எங்களுடனே தங்கியிரும் சாயம் காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டிக்கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசிய வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலே நமக்கு தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக நம்முடைய சிங்கப்பூர் தேசத்தை சேர்ந்த பிஷப் எமரிட்டஸ் ராபர்ட் சாலமன் அவர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள் அவர் நமக்கு தெய்வ செய்தியை நமக்கு இந்த காலவெளியிலே நமக்கு கொடுப்பார் Today is a special day. We are observing as an Elder's Gate Sunday. Therefore, we are using our Bishop Solomon, Robert Solomon from Singapore to bring God's Word. பிரியமானவர்களே இன்றைக்கு Elder's Gate Sunday இருக்கிறதுனால ஞாயிறாக இருக்கிறதுனாலே நம்முடைய பிஷப் ராபர்ட் சாலமன் அவர்கள் நமக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருவார் வாருங்கள் நம் பிஷப்பை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன்
இந்த ஆல்டர்ஸ் கேட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தியை கொடுக்கும்படியாக அழைப்பு கொடுத்த பேராயர் ஜெயக்குமார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வெஸ்டி சகோதரர்களான ஜான், சார்ஸ் மற்றும் பிறரை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மல்லமையால் புதிய அனுபவத்திற்குள்ளாக எப்படி வழி நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை எங்கள் இருதயங்களில் புதிதாக கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இவைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். மெத்தடிஸ்ட் என்ற பெயர் முதலில் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. 18 நூற்றாண்டில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தங்களை பரிசுத்த சங்கம் என்று அழைத்து கொண்ட ஒரு வாலிபர் குழுவை பரிகாசம் செய்வதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இவர்களில் வெஸ்லியின் சகோதரர்கள் ஜான் மற்றும் சார்லஸ் அவர்களும் இருந்தார்கள். இன்று சிலர் மெத்தடிஸ் என்ற வார்த்தையை ஒரு மரியாதைக்குரிய சின்னமாகவோ அல்லது சில சமயங்களில் பரிகாசம் செய்ய பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் மெத்தடிஸ்களை முறையான மக்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த வார்த்தையை முதலில் ஜான் வெஸ்லி அவர்கள் கேட்ட பொழுது இந்த குழுவிற்கு எதிராக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இது முற்றிலும் ஒரு புதிய வார்த்தை அல்ல என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் காலத்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய மருத்துவ வட்டாரங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் மெத்தடிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் மருத்துவர்களின் பள்ளி அங்கு இருந்தது. அவர்கள் தங்களை மெத்தடிஸ்ட் என்று அழைத்து கொண்டார்கள். காரணம், மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றும் கண்டுபிடிக்கும் முறைமை அவர்களுக்கு இருந்தது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவரின் ஆரோக்கியத்தை கண்டறிய உணவு மற்றும் உடற்பயிற்சியின் முறை இதில் அடங்கும். எனவே அவர்கள் தங்களை மெத்தடிஸ்ட் என்று அழைத்தார்கள். இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட போது ஜான் இந்த உண்மையை அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல வார்த்தை என்று அவர் கூறுகின்றார். ஏனென்றால் பரிசுத்தத்திற்கான ஒரு முறை எங்களிடம் உள்ளது. அதை ஊக்குவிக்கவும் ஆன்மீக புனிதத்தை தேசம் முழுவதும் பரப்பவும் விரும்புகிறோம் என்றார். மெத்தடிஸ் என்ற வார்த்தை இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. முதலாவது வார்த்தை மெத்தட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் படி, ஹோடோஸ் என்ற வார்த்தைக்கு வழி என்று அர்த்தம். மெத்தடிஸ் என்றால் வழியின் படி. அது என்ன வழி? யோவான் 14:6 நாம் அறிந்த வழி, ஒரு நபர், ஒரு உத்தி அல்ல, ஒரு தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் ஒரு நபர். ஏனென்றால் நான் தான் வழி என்று இயேசு கூறினார். நீங்கள் அப்போஸ்தல புஸ்தகத்தை படித்தால் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் தங்களை வழியின் மக்கள் என்றே அழைத்தனர். மெத்தடிஸ்ட் ஒரு மெத்தடிஸ்டாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாகவே இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் வழி, அவர்தான் வழி. ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தின் முறை. இதை குறித்து ஏசியா 35:8 நீங்கள் வாசிக்கலாம். ஏசியா 35:8, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஏசியா கூறுகின்றார். கிறிஸ்துவின் மூலம் என்ன நடக்கும் என்று கூறுகின்றார். ஏசியா தீர்க்கதரிசி ஒரு நெடுஞ்சாலையை கண்டார். அது பரிசுத்தத்திற்கான ஒரு நெடுஞ்சாலை. ஆகவே தான் மெத்தடிஸ்ட் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலையை நாம் கொண்டாடுகின்றோம். பரிசுத்தத்துக்கு அடையாளமாகிய இயேசுவை நாம் அறிந்திருக்கிறபடியால் மெத்தடிஸ்ட் ஆன நாம் இந்த பரிசுத்தத்திற்கான நெடுஞ்சாலையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே தான் நாம் மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 24:13-30 உள்ள வசனங்களில் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? ஏனென்றால் முழு உரையாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாகவே கொண்டுள்ளது. பரிசுத்தத்தின் இந்த வழியில் அவர் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றார்.
பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு சாலையில் பயணம் செய்த ஜான் மற்றும் சார்ஸ் போலவே எம்மாவுஸ் சாலையில் இந்த இரண்டு சீசர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்மாவுஸ் என்ற இரண்டு சீசர்கள் பெற்ற அதே அனுபவத்தை ஜான் மற்றும் சார்ஸ் வெற்றி இருவரும் பெற்றார்கள். இதிலிருந்து நாம் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மெத்தடிஸ்டாக இருப்பதற்கு பரிசுத்தத்தின் பாதையில் யாரோ ஒருவர் உடன் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் பாதையில் இயேசுவோடு நடப்பது. முதலாவது இருதயம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். வசனம் 17 நாம் வாசிக்கலாம், இரண்டு சீசர்கள் மனச்சோர்வு மற்றும் துக்கத்துடன் நடந்து சென்றனர். வேதம் சொல்கின்றது அவர்கள் துக்க முகங்களாய் நடந்து சென்றார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் சோகமாக இருந்தார்கள், அவர்கள் விரக்தி அடைந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார். உண்மை என்னவென்றால், இயேசு நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை வழி நடத்துவதற்கும் தமக்கு நெருக்கமாக நாம் சோர்ந்திருக்கும் போது நமக்கு அருகில் நம்முடன் சேர்வார். கப்பல்கள் மூழ்கும்போது, நாம் விரக்தியில் இருக்கும்போது, மன சோர்வடைந்து தோற்கடிக்கும் போது, தோல்விகளை உணரும்போது, தனிமையும் கஷ்டங்களையும் உணரும்போது இயேசு வழியில் நம்முடன் இணைகின்றார். சைபத்தில் நடந்த கவலை அளிக்கும் சம்பவத்தை பற்றி அவர் இருவரும் இப்பொழுது இயேசுவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் அவர்கள் பேசுகின்றார்கள். மிக அழகாக ஆச்சரியமாக பேசி அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றியும் பேசுகின்றார்கள். மிக கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ஆரம்பித்த அனைத்தும் என்னவாக போகின்றது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேத பாடத்தை கொடுத்தார். மோசேயில் ஆரம்பித்து எல்லா தீர்க்கதரிசிகள் பற்றியும் அவர் விளக்கி எல்லா வேத பகுதிகளிலும் தம்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் அவர்களுக்கு விளக்கினார். இதை நாம் வசனம் 27 வாசிக்கலாம். அவர்கள் வைத்திருந்த எபிரேய வேதத்தை அவர் விளக்கினார். அப்பொழுது புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முதல் 5 புத்தகங்களில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மேசியாவை குறித்தும் ராஜாவை குறித்தும் கர்த்தரை குறித்தும் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டார். அது ஒரு அருமையான வேத பாடமாக இருந்தது. அதன் பிறகு இரண்டு சீசர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இதை நாம் 22 வசனத்திலும் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் ஒருவரை இருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டார்கள். இங்கே நம்முடைய இருதயத்திற்கும் வேதாகமத்திற்கும் இடையிலான ஒரு முக்கிய தொடர்பை காண்கின்றோம். வேதாகமும் நம்முடைய இதயமும். 1738 மே 24 லண்டனில் உள்ள ஆல்டர்ஸ் கேட் என்ற வீதியில் நடந்த ஜபக்கூட்டத்தில் ஜான் வீசி அவர்கள் கலந்து கொண்டார். அவர் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவராக காணப்பட்டார். காரணம், அவர் விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்திருந்தார். அவர் ஆங்கிலிக்கன் போதகர். அவர் விசுவாசத்தை பற்றி பிரசங்கித்தும் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். தனக்குள்ளே ஆழமான உண்மையான விசுவாசம் இல்லை என்பதை உணர்ந்தார். அதை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். உண்மையான விசுவாசத்தை அனுபவிக்க இயங்கினார். அமெரிக்காவில் ஒரு அருட்பணியாளராக பணியாற்ற கூட முயன்றார். ஆனால் தோல்வியடைந்து மீண்டும் இங்கிலாந்திற்கு திரும்பிவிட்டார். எனவே தேவனை ஆழமாக தேட ஆரம்பித்தார். இந்த கூட்டத்தில் ஜான் தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றார். அவர் இந்த வார்த்தைகளை எழுதினார். அவைகளை நான் மேற்கோள் காட்டுகிறேன். மாலையில் நான் விருப்பமின்றி ஆல்டர்ஸ் கேட் வீதியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றேன். அங்கு ரோம நிருபத்திற்கு லூத்தரின் முன்னுரையை ஒருவர் வாசித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் இதயத்தில் செயல்படும் மாற்றத்தை விவரிக்கும் போது, என் இதயம் கொழுந்துவிட்டு எரிவதை போன்று உணர்ந்தேன். இரட்சிப்பிற்காக மட்டுமே கிறிஸ்துவை நம்பினேன் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் கிறிஸ்து என் பாவங்களை என்னை விட்டு எடுத்து போட்டு என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிவிட்டார் என்று எனக்கு உறுதியளிக்கப்பட்டது. வசனங்கள் விளக்கப்படுவதை வேஸ்லி கேட்டார். அப்பொழுது தன்னுடைய இதயம் வித்தியாசமாக வேப்பமடைந்ததை உணர்ந்தார். 3 பின்பு பெந்தகோஸ்தே தினமன்று சார்ல்ஸ் இளைய சகோதரன் இதே அனுபவத்தை அவரும் பெற்றார்.
அவர் கலாத்திய நிருபத்தை பற்றி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எழுதிய விளக்க உரையை படித்தார். கலாத்திய 2:20 எப்படி தனித்துவம் வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அந்த வசனத்தை அவர் வாசித்தார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் என்ற வார்த்தையை குதித்தெழுந்து தன்னிடத்தில் வந்தது போன்று உணர்ந்தார். இது வெறும் ஒரு உபதேசம் மட்டுமல்ல என்பதை அவர் உணர்ந்தார். இது தனிப்பட்ட உண்மை. இயேசு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக மரித்தார். தேவனுடைய வார்த்தை திறக்கப்பட்டு விளக்கப்பட்ட போது, எம்மாவூருக்கு சென்ற போது பலியிலே 2 சீசர்கள் பெற்ற அனுபவத்தைப் போலவே அவருடைய இதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவருடைய இதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஜான் மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களின் இதயத்தை தொடுவதற்கு தேவன் இந்த விளக்க உரையை பயன்படுத்தினார். 2 சகோதரர்களும் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை நாம் நேருக்கு நேர் பார்க்கும் போது தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை நம் இதயத்துக்கு கொண்டு வருகின்றார். நாம் கிறிஸ்துவை போதகராக எதிர்கொள்கின்றோம். நம்முடைய இதயங்கள் தொடப்படுகின்றது. இந்த காரணத்தினால்தான் மெத்தடிஸ் என்பது இதயத்தின் மதம் என்று அடிக்கடி நாம் கூறுகின்றோம். இதயம் நம்முடைய முழுமையை குறிக்கின்றது. எனவே நாம் உணர்கின்றோம், நாம் நினைக்கின்றோம், நாம் முடிவு செய்து தேர்வு செய்கிறோம். எனவே இது நம்முடைய முழுமையாகும். தேவன் தம்முடைய வார்த்தை மற்றும் அவருடைய ஆவியினால் நம் இதயங்களை தொட விரும்புகின்றார். இதன் விளைவாக சார்ல்ஸ் மற்றும் வெஸ்லி ஆகியோர் ஸ்தோத்திரத்தின் அற்புதமான வரிகளை எழுதினார்கள். ஆல்டர்ஸ்கேட்டின் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் ஓ ஃபார் எ ஹார்ட் டு பிரைஸ் மை காட் என்ற பாடலை எழுதினார். இந்த பாடல் ரட்சிப்பு, பரிசுத்தமாக்குதல் மற்றும் கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் மற்றும் கிறிஸ்துவின் பூரண அன்பு ஆகியவை இதயத்தோடு தொடர்புடையதாக கூறுகின்றது. இது மெத்தடிஸ்ட் திருச்சபையின் அற்புதமான ஒரு கோட்பாடு. அந்த வார்த்தைகளை கவனமாக பார்த்தால் வெஸ்லி சகோதரிகளின் அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று இது எதை நமக்கு பிரதிபலிக்கின்றது? இதயம் கொழுந்துவிட்டு எரிகின்றது. இது மெத்தடிஸ்ட் இறையியல் மற்றும் அனுபவத்தின் முக்கிய பரிமாணம். 2வதாக இந்த வேத பகுதியில் திறக்கப்பட்ட கண்களை பார்க்கின்றோம். இதயம் கொழுந்துவிட்டு எரிவது மட்டுமல்ல, திறக்கப்பட்ட கண்கள். இயேசு வேத வசனங்களை திறந்து காண்பித்த பிறகு 2 சீசர்களுடன் அப்பத்தை பிட்டார் என்பதை வசனம் 30 மற்றும் 31 நாம் வாசிக்கலாம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இந்த வசன பகுதியில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வார்த்தை மற்றும் மேஜை. வார்த்தை மற்றும் மேஜை. நாம் திருச்சபையில் செய்வதை இது நினைப்பூட்டுகின்றது. திருச்சபையில் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? தேவனை ஆராதிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. நாம் ஆராதிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கின்றோமா? 2 சீசர்கள் இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாக வருகின்றதா? அநேக வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தோம். நாங்கள் சற்று முன்பதாக சென்றுவிட்டோம். அந்த பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் வரும் வரையிலும் நாங்கள் காத்திருந்தோம். இந்த வீட்டிலே ஒரு சிறு குழந்தை இருந்தால் அவளோடு நாங்கள் சற்று நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கு நடந்த காட்சி என்னால் மறக்கவே முடியாது. அந்த தாய் கதவை திறந்து கதவருகே நின்ற பொழுது அந்த சிறு குழந்தை தன் தாயை அறிந்தவளாக, உணர்ந்தவளாக,
उड़ेल भूमि ऐपल सिलिपुन मि महिचियो का नान का प्रियमानवे अच्छे मरकर मुड़ा अब नेतम नमक प्रियमानवेल अरकोल अे अनुभव नमक प्रियमानवे अंतर सीस कण तक येसुव अम तिरको इप्प अनुभवते पेकोल ना आलोचने चलवे ना सल वेल मुख्य विषय नम्बे कण तक मुख्य विषय मुख्य विषय नम कण तक कतर येसुव नाम अरक नम्बर उल्लान देवन नमक क्रिया नाम उणर वो अम्मी कत येसु क्रिस्तु नमें नमूल नमक क्रिया नाम उणर वोतान मेतडिस्ट समूह परिशुद्धम अल्कन नमक क्रिया नमें क्रिया नम मूल क्रिया तनिप्तम समूह परिशुद्धम अवे देवे नम्बे वाक उलक मेसुव का नमक तक कण देव अल नाम पेर क्रिस्तव मटमल नम कण कुरान कणपया दीक दर्शि इप्प अनुभव देवन कतरे कण कसया आंडवरे सिंहासन मीट वीट कंडेनार अंडार अय्यो अदमानेन नाम का ना असुत उदड़ मनुष्य असुत उदड़ जन नावे वासमें अरकेार केटन कंडेन अनुभ नाम अंग का प्रियमानवे कंडेन ना केटन नानर्चे नाम का मुसया देवने कंड मात्र और आलान अनुभव उन्ान नाम काोम अट्ठव नमक इले एदोरूट नाम पीपे ओलिया क्रिस्तव पीपटोम इं उ तन पाड़े जान वेसियवर एडलान हार्ट दहराल एंजल्स इवे नम्बर क्रिस्म पाड़े नाम पार्क्रोम कुय तक कण मूंव अलगिय पाद अभुत अनुभवते पे शीश उड़नुक्त तिरपी पोनारे वसन मुपत्ति मूल नाम वसिकोम उड़नेसलमुक तिरपी पोनारे पड़पुर मिवान कार्यम कारण और आलान मर रूप अनुभव इधर उतर उतर उन्दार वसन मुपत् नागे नाम पार्क मुड़ी नाम पार्पम यवा नाकाम अधिकार अमर स्त्री आनव येसु तमक तमेंपुद कार्य नाम काोम तन कुटते अं उड़े वैत से नचे अरविक आरमिता अलगान पाद आरम मेतव अरपणिया येसुवीन नचे कुछ उत्साह का मटमल आविक परसुते उलगम परपे मिंद आर्वर का अमेरिक देश मेपे स्थापन मेतडिस्ट स्थापन नचे उलगमेंट मेतडिस्ट मकल मि उत्साह का तामस कोक तामस कोक अरपणी हृदय को जॉन वेस्ट इण्डार इवर और इंडम से सभा स्थापिकवर का
படிப்படியாக ஆசிய நாடுகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கப்பலேறி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பயணம் சென்றவராக காணப்பட்டார். அவர் இப்படி வந்தபொழுதுதான் அவர் அங்கே மறித்து போனார். அவர் மெத்தடிஸ் அரிப்பணி இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த இயக்கமானது நம் பகுதிகளே சுவிசேஷத்தை கொண்டு வருவதாக அமைந்தது. அப்படியாக அவர்கள் நம் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு வந்ததாக காணப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் இன்று நாம் மெத்தடிஸ்டாக இருக்கின்றோம். அவைகள்தான் நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்த அழகான பாதங்கள். இதைத்தான் நாம் ஏசாயா 52 அதிகாரம் வசனம் மேலே வாசிக்கின்றோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. கொழுதுவிட்டு எரியும் இதயம், திறக்கப்பட்ட கண்கள், அழகான பாதம். ஆரம்ப நாட்களிலே மெத்தடிஸ் என்று தங்களை அழைத்த மக்கள் திருச்சபையாக செயல்படுவதை விட அருட்பணியாக செயல்பட்டார்கள். ஆனால் வருடங்கள் சென்ற பிறகு நாம் ஒரு சிறப்பான நிர்வாகம் நிறைந்த திருச்சபையாக மாறிவிட்டோம். இந்த முறையில் நாம் நம்முடைய ஆதி தரிசனத்தை இழந்துவிட்டோம். நாம் சிறு பிராயத்திற்கு எப்படி மீண்டும் செல்ல முடியாதோ அதுபோல நாமும் நம்முடைய திருச்சபைகளை மூடிவிட்டு அருட்பணியாக செல்ல முடியாது. ஆனால் நாம் இருக்கின்ற திருச்சபையிலே அருட்பணி ஒரு தரிசனமாக கொண்டு வர முடியும். மீண்டும் அந்த தரிசனத்தை பெறுவோம். நம்முடைய பாதங்கள் மனதுருக்கத்துடன் தேவையுள்ள ஏழை மக்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். மெத்தடிஸ்டாக இருப்பது என்றால் என்ன? அநேக பதில்கள் உண்டு. ஆனால் இந்த வேத பகுதியிலே மெத்தடிஸ் குறித்து 3 ஆழமான படங்களை காண முடிகின்றது. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், இது நம்முடைய மெத்தடிஸ் சபையின் சின்னமாக உள்ளது. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், இது மெத்தடிஸ் திருச்சபையின் முக்கியமான தன்மையாக உள்ளது. 2வதாக திறக்கப்பட்ட கண்கள், இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்குள் கொண்டு வரும்போது நம்முடைய இதயம் கொழுந்துவிட்டு எரியும். திறக்கப்பட்ட கண்கள், தேவன் தம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். அதன் மூலம் தேவராஜ்யம் நமக்குள் நம்மிடையே மற்றும் நம்மை சுற்றிலும் செயல்படுவதை காண முடியும். இதை நீங்கள் காணும்போது நீங்கள் உண்மையான மெத்தடிஸ்டாக இருக்கின்றீர்கள். 3வது அழகான பாதம், தேவனுடைய அருட்பணியில் ஈடுபடுவது. 3வது நம் மெத்தடிஸ்டாக இருப்பதின் அர்த்தம் என்ன என்பதை காட்டுகின்றது. தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. இவைகள் அடிப்படை கொள்கைகள். மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்படும் மக்களாக நாம் எப்பொழுதும் இருப்போம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதுவே நம் எல்லாருடைய ஜெபமாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நமது கால்களையும் கைகளையும் உதடுகளையும் அவருடைய அன்பினால் தூண்டி தேவன் தம்முடைய மக்களை புதுப்பிப்பாராக. நாம் ஜெபிப்போம். வரும் நாட்களில் தேவன் எங்கள் இதயங்களை கொழுந்துவிட்டு எரியும் அனுபவத்திற்கினராக நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கொண்டு வரும்போது குளிர்ந்து போன எங்கள் இதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்யும் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய கண்களை திறந்தருளும். உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் ஆவிக்குரிய கட்டுகளையும் காணும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எதை காண வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அதை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். தேவனே, எங்கள் இதயங்களில் எங்கள் சபைகளிலே இந்த உலகத்திலே நீ செய்கின்ற கிரியைகளை காண எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தேவனே, எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இதுவரை கேட்காதவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் அழகான பாதங்களாக எங்கள் பாதங்கள் நடந்து செல்ல வேண்டும். நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்துள்ள ஆண்டவரே, மெத்தடிஸ்ட் மக்களாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று
எங்களை உயிர்ப்பையும் எங்களை மீட்டுக்கொள்ளும் எங்களை புதுப்பையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். இவைகள் யாவையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக 387வது பாடலை நாம் சேர்ந்து படிப்போம். ஆண்டவராக தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதே நேரத்திலே காணிக்கைக்காக நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் படிப்போம். Let us stand together and sing hymn 387 and we'll take offering a tithe this time. வாருங்கள் பிரியமானவர்களே, நம் காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே ஃபார் தி ஆஃபரிங். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கைக்காக நன்றி. காணிக்கை நீ ஆசீர்வதியும் தசமபாகத்தை ஆசீர்வதியும் கொடுத்த பிள்ளையுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகள் நாங்களுடைய ஊழியங்களுக்கு உண்மையாக பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அறிவிப்புகளை சற்று நாம் கேட்போம். வருகிற 25ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நமக்கு உக்ரானுக்குழு கூட்டம் சும் ஒளியாக நமக்கு நடைபெறும். புதன்கிழமை நமக்கு வழக்கம் போல் நம்முடைய வேத ஆராய்ச்சி நடைபெறும். இந்த முறை ஆபக்கு புத்தகத்தை நாம் தியானம் செய்வோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலே நமக்கு இருமொழி ஜப நேரம் நடைபெறும். இது 8:00 மணிக்கும் இதுவும் ஜூம் மொழியாக நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள்.
28ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாட்கள் நம்முடைய டிஎஸ்சியோட போதகர் பள்ளி நமக்கு நடைபெறும். இந்த போதகர் பள்ளி கூட ஜூம் மூலியாக வருகிற 2 நாட்கள் நடைபெறும். நம்முடைய ராஃபா ஹீலிங் ஊழியங்கள் இப்பொழுது நமக்கு தடைப்படப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த ஊழியங்கள் நமக்கு ஜபத்தின் மூலமாக நடைபெறும். இது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு 7 மணிக்கு இந்த ஜப நேரம் நமக்கு நடைபெறும். இதுவும் ஜூம் மூலியாக நடைபெறும். தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு பிரியமானவர்களே. இப்பொழுது நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இந்தியா தேசத்திற்கு அநேக விதமான உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி. இட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் டுடே அண்ட் வி ஆர் சிக்கிங் சப்போர்ட் அண்ட் டொனேஷன் ஃபார் இந்தியா. நம்முடைய திருச்சபை இந்தியா தேசத்திற்கென்று ரிங்கிட் 10,000 கொடுப்பதற்கு நாம் முன் வந்திருக்கிறோம். அவர் சேர்ச் அண்ட் கான்ட்ரிபியூட் 10,000 ஃபார் இந்தியா. இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி, யூ கேன் டொனேட் அண்ட் யூ கேன் சென்ட் யுவர் மணி டு தியர் சர்ச் பேங்க் அக்கௌண்ட். இந்த நிதிக்கு நீங்கள் உதவி செய்ய ஆசைப்படுகிறீர்களானால் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய பணத்தை நன்கொடையை நீங்கள் சபையுடைய பேங்க்கு நீங்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மற்ற காரியத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உதாரணத்துக்கு ஈபான் வேதாகமம் பிற்பாடு நமக்கு இந்தியா சோலமன் கிங்குடைய போதகருடைய ஊழியத்திற்கு 2 ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேட்டர் கொடுப்பதற்கு நாம் போயிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா தேசத்திற்கு வேண்டிய உதவி மாத்திரம் இப்பொழுது நாம் கொடுப்பதற்கு நாம் முன் வருவோம். ஆகினால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இந்தியா தேசத்திற்கு நீங்கள் உதவ முன் வருவீர்களானால் நீங்கள் சபையுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் அனுப்பும்படியாக தாழ்மையோடு கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலே பாடல் புத்தகங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு புத்தகம் 10 ரிங்கிட் தான். இது சிறிய புத்தகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே இந்த புத்தகத்தை வைத்துக் கொள்ளலாம். ஆராதிப்பதற்கு ஜப கூட்டங்களுக்கு இந்த புத்தகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு புத்தகம் 10 ரிங்கிட். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் அனைவரும் இறுதி ஜபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் எழுந்து நிற்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் ஃபார் த பெனடிக்ஷன். நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த எல்டர்ஸ் கேட் சண்டே நாங்கள் அனுசரிக்கிற நேரத்திலும், இந்த எம்மாவுஸ் ரோடிலே போகிற இந்த இரு சீஷர்களுக்கு ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவர் ஒரு எரிகிற ஒரு அனுபவத்தை நீ கொடுத்தது போல அதே அனுபவம் எங்களுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. லார்ட், எஸ் வி அப்சர்விங் திஸ் எல்டர்கேட் சண்டே லார்ட், வி ப்ரே தட் கிவ் அஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லார்ட், த ஹார்ட் வார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லார்ட். ஆண்டவரே, மறுபடியும் ஒரு புதிய காரியத்தை செய்ய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் லார்ட், வி ப்ரே தட் யூ வில் டூ இட் அகெயின் இன் அவர் லைஃப் ஃபார் லார்ட், இன் அவர் சர்ச், என்னுடைய சபையுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் செய்யுங்க என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் என்னுடைய அக்கினை கொழுந்து விட்டு எரிய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மெந்தகோஸ் அனுபவத்தை மறுபடியும் தர எங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலருடைய அனுபவத்தை தர நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, லார்ட் கிவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஏ போஸ்ட் had a lord meyagave aandavare inda varapura kaalangalile sabigalile vaalkile thanippatta manushude vaalkile oru periya eluppudalai kudukka naangal chebikkiram appa naangal munagi kadukkira inda kaalathile swami oru pudhiya anubhavathukulai kadandhu solle engalukku udhuvi seiyumadiyaga naangal chebikkiram thodarndhu aandavare sabai janangal ovvoruvari maasirvadiyum umudaiya prasanam daivu thangirukka naangal chebikkiram. Lord, we pray that you will bless each and every members of TMCKL, Father, may your presence go before them, O Lord. Once again, we surrender our life into your hand. என்னுடைய வாழ்க்கையுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா துதிகன மகிமை முருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பு வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். இது லார்ட் பிளெஸ் யூ.